ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் எக்ஸலோட கம்ப்ளீட் பேசிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷனும் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி அங்கே எம்எஸ் எக்ஸல் இல்லை வெறும் எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிரும். ஸோ பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் எக்ஸலோட எந்த வேர்ஷன்ஸை வேணாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸல் பேசிக்ஸை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா 2013 எக்ஸல் 2013 அப்படிங்கிற வேர்ஷன் தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணியோ இல்லை என்டர் கொடுத்தோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்எஸ் எக்ஸல் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். அதாவது எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் பட்ஜெட்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செய்ய முடியும். ஆல் ரைட், ஸோ எக்ஸலில் நம்ம நார்மலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ ஷீட்னு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியாவை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டேபிள் காலம் தான். ஸோ ஒரு டேபிள் அப்படின்னாலே ஒரு டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகும், ரோவும் காலமும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஒரு டேபிள். அப்போ எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியா ஃபுல்லாகவே டேபிளை காலம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலம்க்கு எல்லாத்துக்கும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நேமும் அதே மாதிரி ரோவுக்கு எல்லாத்துக்கும் நியூமெரிக்கல் ஆர்டரில் நேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா, அப்போ ஒரு வேளை காலமில் XYZ முடிஞ்சால் அப்போ காலம் கம்ப்ளீட் ஆயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்ன தான் XYZ வந்தாலும் மறுபடியும் உங்கள் காலம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா AA ABAC அப்படிங்கிற இன்னொரு சீக்வன்ஸ் அது ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ரோவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்பர் ஆர்டரில் ஃபில் ஆகுது. ஸோ நம்பரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது பாட்டுக்கு கீழே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ளே, நான் சொல்கிறது எல்லா ஷீட்டையும் இல்லை, இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ளே மட்டும் எத்தனை காலம்ஸ் இருக்கும் அப்படின்னா 16,384 காலம்ஸ் உண்டு. அப்போ அந்த கடைசி காலமோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா XFD. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு ஷீட்டுக்குள்ளே எத்தனை ரோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10,48,576 ரோஸ் உண்டு. ஸோ ஆக மொத்தம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஷீட்டுக்குள்ளே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆல் ரைட், ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸலில் உள்ள காலமுக்கும் ரோவுக்கும் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி அந்த ரோவும் காலமும் சேர்ந்து வர இந்த செல்லுக்கு என்ன உண்டு அப்படின்னா நேம் உண்டு. ஸோ இந்த செல்லோட நேமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஏ அப்படிங்கிற காலமும் ஒன் அப்படிங்கிற ரோவும் சேர்ந்து வர இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா A1. ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நேம் பாக்ஸ். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நேம் பாக்ஸ். ஸோ இந்த நேம் பாக்ஸோட வேலை என்ன அப்படின்னா நீங்கள் எந்த செல்லெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லோட நேம் அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கவனிச்சு பாருங்கள், C8, E6, E10, D5, G6. ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நேம் பாக்ஸை பார்த்து தான் நீங்கள் செல்லோட நேமை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்போல்லாம் நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லை ஜாயின் பண்ணக்கூடிய காலமாக இருக்கட்டும் இல்லை ரோவாக இருக்கட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த செல்லோட நேம் என்ன அப்படின்னா டி அப்படிங்கிற காலமும் 5 அப்படிங்கிற ரோவும் சேர்ந்து கிடைக்கிற அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா D5. ஸோ அப்போ நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணும் போதே அதோட ரோவும் காலமும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹைலைட் ஆகிடும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த செல்லில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன், தெர் இஸ் நத்திங் லைக் ஹோம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறனால பக்கத்தில் உள்ள செல்லெலாம் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா கவர் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, ஒருவேளை பக்கத்தில் உள்ள செல்லெல்லாம் இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை அதே பக்கத்து செல்லில் ஏதாவது ஒரு டேட்டா உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த செல்லோட வியூ பாயிண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகலை அப்படின்னா அழியலை, இந்த டெக்ஸ்ட்டோட வியூ பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலமோட விட்த்தை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படுத்தலாம், இல்லை இந்த ரோவோட ஹைட்டை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படுத்தலாம்.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலமுக்கு தான் விட்த் அதிகப்படுத்த முடியும், அதே மாதிரி ரோவுக்கு தான் ஹைட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகப்படுத்த முடியும். ஸோ அப்போ எப்படி ஒரு காலமோட விட்த்தை நீங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு எந்த காலமோட விட்த் அதிகப்படுத்தணும், எஃப் அப்படிங்கிற காலம் இல்லையா. அப்போ அந்த எஃப் அப்படிங்கிற காலமோட எட்ஜுக்கிட்ட வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டபுள் சைட் ஏரோ காமிக்குதா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ காமிக்குது இல்லையா. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதோடய விட்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக ஒரே செல்லில் தெரியுது. ஆனால் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரே ஒரு செல்லோட விட்த்து மட்டும் அதிகமாகலை, மொத்த காலமோட விட்த்தும் சேர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாகிருக்கு. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, பக்கத்து செல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம், இந்த செல்லுக்கான ஹைட் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். ஓகே, ஸோ அப்போ செல்லோட ஹைட்டை நீங்கள் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்காக நீங்கள் இந்த ரோவை பிடிச்சி நீங்கள் இழுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு எந்த செல்லில் ஹைட்டு தேவைப்படுதோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹோம் டேபுக்கு போங்க. ஹோம் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரேப் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செல்லுக்கு தேவையான ஹைட்டை அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா கொடுத்துரும், பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஆனால் இங்கேயும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லோட ஹைட்டு மட்டும் அதிகமாகலை, மொத்த ரோவோட ஹைட்டு சேர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாகிருக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி ரோ காலம்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன தேவை, இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு என்ன தேவை, எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செல்லு தேவை, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த செல்லையும் செலக்ட் பண்ணி, அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ண செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ரெண்டு செல்லையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு நேராக ஹோம் டேபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற கமெண்ட் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் மர்ஜ் அண்ட் சென்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மூணு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரே செல்லாக என்ன ஆயிடுச்சு, மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, இல்லை பழைய நிலைமைக்கு உங்களுக்கு மறுபடியும் இந்த மூணு செல்லை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மர்ஜ் அண்ட் செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இது எல்லாமே தனித்தனி செல்லை உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் அது செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ வேணா நீங்கள் என்ன பண்ணலாம், மூணு செல்லையும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலமோட விட்த் அதிகப்படுத்துறதோ இல்லை ரோவோட ஹைட் அதிகப்படுத்துறதோ வேஸ்ட்டுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் யூசேஜ் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டாவை பொறுத்து வெறுமனே காலம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வெறுமனே பேசாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் மட்டும் கூட அதிகப்படுத்தலாம். இல்லை ரோவை தான் ஹைட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக ரோவுக்கான ஹைட்டை மட்டுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஒர்க் பண்ணுற டேட்டாவை பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணணுமோ இல்லை விட்த் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமோ இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமோ தாராளமாக அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸலில் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மவுஸோட ஐக்கன் கவனித்து பார்த்தீங்களா, இந்த மவுஸோட ஐக்கன் பார்க்க எப்படி இருக்குது, ப்ளஸ் மாதிரி இருக்கு இல்லையா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ் ஐக்கன் தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே செலெக்ஷன். கவனித்து பாருங்கள், எல்லாமே என்னது, செலெக்ஷன் செலெக்ஷன் செலெக்ஷன். இதுவே நார்மலாக நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லோட பார்டருக்கு மேலே நீங்கள் கரெக்டாக உங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா அப்போ உங்கள் மவுஸ் ஐக்கன் ப்ளஸ்லேருந்து என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா ஃபோர் சைடு ஆரோவாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபோர் சைடு ஆரோ தெரியுது அப்படின்னாலே அதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாலு பக்கமும் நீங்கள் அந்த செல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கன் தெரியுதுன்னா அப்போ நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே என்னது, செலெக்ஷன். இதே நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு அந்த பார்டருக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோர் சைடு ஏரோ தெரியுது இல்லையா. அப்போ அந்த ஃபோர் சைடு ஏரோ அர்த்தம் என்ன, நாலு பக்கம் நீங்கள் அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னது, அதோடைய அர்த்தம். இதே இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த செல்லோட பார்டரில் ஒரு சின்ன கியூப் மட்டும் வெளியே வந்து நிற்குது இல்லையா, ஒரு சின்ன பாக்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில் ஹேண்டில் பக்கத்தில் உங்கள் மவுஸோட ஐக்கன் நீங்கள் கொண்டு போனீங்க, ஐ மீன் உங்கள் ஏரோவை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா மவுஸ் ஐக்கன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சின்ன ப்ளஸ், ஒரு டைனியான ப்ளஸ்ஸாக என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். அப்போ நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபில் ஹேண்டில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி பண்ண போகிறது செலெக்ஷன். இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கன் வருதுன்னா செலெக்ஷன் பண்ண போகிறீங்க, இல்லை நார்மலாக இந்த மாதிரி ஃபோர் சைடு ஏரோ வருதுன்னா மூவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதே நார்மலாக இந்த கியூப் மேலே நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மவுஸோட ஐக்கன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ப்ளஸ்ஸாக என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் நார்மலாக இதை நீங்கள் வேர்டிக்கலாக ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை அதை நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாரிசோண்டலாக ஃபில் பண்ணாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரைட், கவனிங்க, இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஃபில் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. அந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபில் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் இந்த ஃபில் சீரீஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதுவே சீரீஸ் நம்பர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதை நீங்கள் வேர்ட்டிக்கலாகவும் ஃபில் பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாரிசோண்டலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை நெகட்டிவ் ஆர்டர்லையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்லையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பரை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும்னு கிடையவே கிடையாது, எல்லா விதமான கான்செப்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு A1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா சீரியஸ் என்ன ஆயிரும், ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாரிசோண்டலாகவும் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த டே ஆர்டர்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மண்டே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ கவனிங்க மண்டே நார்மலாக நீங்கள் ஃபில் பண்ணும் போது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஓகே. அதே மாதிரி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாரிசோண்டலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவன் நீங்கள் மந்த் ஆர்டரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி. ஸோ நம்ம எப்பவுமே தமிழில் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஜனவரி அப்படின்னு சொல்லுவோம். ஜனவரி அப்படிங்கிற சொல்கிற பழக்கத்தில் போய் VARY நடிச்சிடாதீங்க, அப்போ அது கரெக்டாக ஃபில் ஆகாது. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சீரியஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஜனவரின்னு அடிச்சு வச்சிடாதீங்க, கடைசியில் ஒன்றுமே வராது, ஓகே. ஸோ அப்போ ஈவன் நம்ம டேட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணலாம். ஸோ ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமோட டேட் ஃபார்மெட்டை நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ என்னோட சிஸ்டம் டேட் ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல டே, ரெண்டாவது என்ன அப்படின்னா மந்த்து, மூணாவது என்ன அப்படின்னா இயர், இப்படி தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்லே மந்த் வந்துடும், ரெண்டாவது தான் டே வரும், மூணாவது தான் என்ன வரும் அப்படின்னா இயர் வரும். ஸோ அப்போது உங்கள் சிஸ்டமோட டேட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸலில் டேட்டை டைப் பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றாந்தேதி, அதுக்கப்புறம் ஏழாவது மாதம், அதுக்கப்புறம் 2020 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ டேட் என்ன ஆயிரும், கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும், ஓகே. நீங்கள் ஐஃபன் கொடுக்கலாம், ஸ்லாஷ் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இதையும் நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹாரிசோண்டலாக ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை வெர்டிகலாக ஃபில் பண்ணாலும் சரி, எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸலில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் இப்படி என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ஃபில் பண்ணிட முடியாது. உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இது வெறும் டெக்ஸ்ட் தான். இதை நார்மலாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் ஃபில் மட்டும்தான் ஆகுமே தவிர, இதே நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன இருக்காது, ஃபில் சீரியஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்காது, ஓகே. டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபில் தான் பண்ண முடியுமே தவிர ஃபில் சீரீஸ் பண்ண முடியாது. நம்பர் ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம், ஓகே. ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட் வித் நம்பரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். டே ஆர்டர், டேட் ஆர்டர், மந்த் ஆர்டர் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்லில் வந்து 10 to 11 அப்படிங்கிற ஒரு டைமிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன். ஸோ இதே டைமிங் தான் ஒரு 4 செல்லுலையும் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 to 11 அப்படிங்கிற டைமிங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு 10 to 11 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிறதுக்கு பதிலாக அங்கே என்ன ஆக ஆரம்பிக்குது, ஃபில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 11 to 11, 12 to 11, 13 to 11. ஸோ எனக்கு இந்த மாதிரி என்ன ஆகக்கூடாது, ஃபில் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் சீரீஸ்க்கு பதிலாக காப்பி செல் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் நார்மலாக நீங்கள் என்ன கண்டென்ட்டை டைப் பண்ணியிருந்தீங்களோ அதே தான் உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது அப்படின்னா ஃபில் சீரியஸ் ஆகாது. ஆல் ரைட், ஸோ நல்லா கவனிங்க, எக்ஸலில் நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒருவேளை புதுசாக ரோவன் காலம் தேவைப்படுது அப்படின்னா ஹோம் டேப்லே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு புதுசாக ரோவன் காலமை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இல்லை இருக்கக்கூடிய ரோவன் காலமை தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கான டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணி வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு காலமை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டெலிட் பண்ணும் போது அந்த காலமே என்ன ஆயிரும் அப்படின்னா டெலிட் ஆயிரும். இதே நீங்கள் ஒரு ரோவை செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மொத்த ரோவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா டெலிட் ஆயிரும். இல்லை ஒரு செல்லை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக போய் நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த செல்லு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆகும். அதே மாதிரி நார்மலாக உங்களுக்கு ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு காலமை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு காலம் என்னாகும் இன்சர்ட் ஆகும். இல்லை ஒரு ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ரோ என்னாகும் இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு செல்லை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இன்சர்ட் கொடுக்கும் போது புதுசாக ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா இன்சர்ட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சர்ட் பண்ணுறதோ இல்லை டெலிட் பண்ணுறதோ ரெண்டுமே ஈஸி தான், ஆனால் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செலெக்ஷனை பொறுத்து தான் இது என்ன ஆகும் அப்படின்னா வேலை செய்யும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இவ்வளோ நேரம் செல்லோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
கேல்குலேஷன் பேசிக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் இதே ஷீட்டில் பார்க்க போகிறதில்ல, ஒரு புது ஷீட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் பண்ண போகிறோம். பட் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த ஷீட் ஒன்னு தான் பேர் இருக்குது, இந்த ஷீட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஷீட்டோட பேரை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஷீட் ஒன் அப்படின்னா அந்த ஷீட் ஒன்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டு கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அந்த ஷீட் என்னாங்க ரீநேம் மோடுக்கு வந்துடும். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செல்லில் என்ன டைப் பண்ணணுமோ, அந்த ஷீட்டில் என்ன நேம் கொடுக்கணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து செல் பேசிக்ஸ் அப்படிங்கிற நேமை நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி ஷீட்டோட நேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஷீட் டூவை ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ இந்த ஷீட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நிறைய பேர் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கிளிக் பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஷீட் த்ரீ அப்படிங்கிற நேமை அழிச்சிருவாங்க. ஆனால் புதுசாக ஷீட்டோட நேமை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் போய் ஏதாவது கிளிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிளிக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி வார்னிங் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யாருமே இதை படிக்க மாட்டோம். ஸோ படிக்காமல் ஏதோ எரர் வருது நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணல, ஷீட்டுக்கு சரியான நேமை கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போது நீங்கள் ஷீட் நேம் கொடுக்க போகிறதா இருந்தீங்கன்னா தாராளமாக நேம் கொடுங்க, இல்லை நீங்கள் ஷீட் நேம் கொடுக்க போகிறது இல்லையா பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்கேப் அப்படின்னு கொடுத்து வெளியில் வந்துடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆன்சர் தேவைப்படுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரேட்டையும் இந்த குவான்டிட்டி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி இந்த அமௌண்ட் அப்படிங்கிற இந்த செல்லு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஆன்சர் தேவை. ஸோ எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, 15 into 5 அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே ஆன்சர் வந்துச்சா வரல. அப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு சாதாரண செல். இந்த செல் என்ன ஃபார்மெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போது நல்லா கவனிங்க, இந்த செல்லில் நீங்கள் ஏதாவது ஒரு கேல்குலேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த செல்லை முதல்ல நீங்கள் ஒரு கேல்குலேஷன் ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கணும், இந்த செல்லை ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கணும். ஓகே, அப்போ இந்த செல்லை எப்படி ஒரு கேல்குலேஷன் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஈக்குவல் டு கொடுத்தா போதும். நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ்லாம் கொடுத்துக்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்காமல் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது ஒரு சாதாரண டெக்ஸ்ட் தான், சாதாரண ஒரு கண்டென்ட்டாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸல் கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 50 into 5 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வந்துச்சு, 250 அப்படிங்கிற ஆன்சர் என்ன ஆயிடுச்சு வந்துச்சு. இப்போ திடீர்னு என்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் 5 கிலோ வாங்கலை, கிட்டத்தட்ட 10 கிலோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவான்டிட்டியும் ரேட்டையும் வச்சு தான் இந்த அமௌண்ட்டை என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. அப்போ நான் இங்கே ஒருவேளை இந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணேன், 10 கிலோ அப்படின்னு சேஞ்ச் பண்ண அப்படின்னா கீழே உள்ள அமௌண்ட்டை என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். ஆனால் இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன், கீழே உள்ள ஆன்சர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சான்னு பாருங்கள், எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஈவன் இந்த ரெண்டு நம்பரை அழிச்சு கூட பாருங்களேன், எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு நம்பரை வச்சு நாம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா கேல்குலேட் பண்ணவே இல்லை. நாம் தான் சொந்தமாக போய் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 50 into 5 அப்படின்னு போட்டோம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, மேலே இருக்கக்கூடிய இந்த பாருக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு செல்லு எம்டினா எம்டின்னு காமிக்கும், இல்லை அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா என்ன கண்டென்ட் இருக்குன்றத காமிக்கும், இல்லை அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு கேல்குலேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன கேல்குலேஷன், என்ன ஃபார்முலா, என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அது காமிக்கும். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள், நாம தான் 50 into 5 நம்மளே சொந்தமாக நம்பரை டைப் பண்ணமே தவிர இந்த செல்லை நாம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா அட்டாச் பண்ணவே இல்லை, இந்த செல்லை நம்ம காமிச்சு கொடுக்கவே இல்லை. அப்போது நாமளே சொந்தமாக போய் 50 into 5 நம்மளே நம்பரை டைப் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெத்தடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர் பேஸ்ட் கேல்குலேஷன், நாமளே சொந்தமாக நம்பர் அடித்து பண்ணக்கூடாது. அப்போது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா செல் பேஸ்டு கேல்குலேஷன் பண்ணணும், செல்லை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேஷனே பண்ணணும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டு தான் போடணும், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ 10, 50 இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி ரேட்னு இருக்குன்னா இப்போ அந்த 10 எந்த செல்லில் இருக்குது கவனித்து பாருங்கள், C4 இல்லையா. அதே மாதிரி 50 எந்த செல்லில் இருக்குது, C5. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு C4, C5 அடிக்க வேண்டாம், நீங்கள் ரேட்டுன்னு இந்த ரேட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே செல்லோட பேர் என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடும்.
அதுக்கு அடுத்தது ரேட்டையும் குவான்டிட்டியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை தானே பண்ண போகிறீங்க. அப்போ இன் டூ அப்படின்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன நம்பர் மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி கீழே உள்ள அமௌண்ட் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை வச்சு கேல்குலேட் பண்ணோம். ஆனால் இந்த வட்டி செல்லை வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கிறதுனால செல்லில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது அமௌண்ட்லையும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு கொடுக்கணும். ஈக்குவல் டு இந்த செல், அதாவது ரேட்டு இன்டு என்ன அப்படின்னா குவான்டிட்டி. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் செல்லை கிளிக் பண்ணாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கேல்குலேஷன் ப்ளேஸ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் டு இந்த செல் ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த செல் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அப்போ இந்த செல் மைனஸ் இந்த செல் அப்படின்னு நீங்கள் கொடுக்கனாலும் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு இந்த செல் மைனஸ் என்ன அப்படின்னா இந்த செல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை டிவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு இந்த செல் டிவைடட் பை இந்த செல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். எப்பயுமே எக்ஸலில் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு வேல்யூ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். எனது இந்த செல் ப்ளஸ் இந்த செல் மைனஸ் இந்த செல் டிவைடட் பை இந்த செல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஆனால் எப்பயுமே ரெண்டே ரெண்டு நம்பர் வரப்போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் டைப் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேல்யூஸ் வருது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா கே டூ ப்ளஸ் கே த்ரீ ப்ளஸ் கே ஃபோர் ப்ளஸ் நம்ம உட்காந்து என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு செல்லாக ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போது ரெண்டு வேல்யூவை தாண்டிருச்சு, ஏகப்பட்ட வேல்யூஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார்முலாஸை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணுங்கள், இல்லை வந்து கேல்குலேஷன் பண்ணுங்கள், எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கணும். ஸோ இன்னும் கூட ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க, ஒரு செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆன்சர் வேணுமோ வேல்யூ வேணுமோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக எங்கே போய் அந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபார்முலா பாரில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிங்க, நிறைய வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா. அதுக்குன்னு வெறுமனே போய் சம்முன்னு டைப் பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, சம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்க, எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணால் போதும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா நம்மக்கிட்ட என்னெல்லாம் கேட்குறாரு, நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரா. அப்போ சம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஏகப்பட்ட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். ஸோ அப்போது எப்படி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எது ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ 74 தான் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூ, எண்ட் ஆகிற வேல்யூ எது 7 தானே, ஸ்டார்ட் வேல்யூ 2 என்ன அப்படின்னா எண்ட் வேல்யூ. அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கவனிச்சு பார்த்தீங்களா, கே டூலேருந்து கே 9 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே செல் பேர் வந்துச்சு பாருங்கள், கே டூ டூ என்னது கே 9 வரைக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுவும் செல் பேஸ்டு கேல்குலேஷன் தான். அப்போ நார்மலாக நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகிட்டே இருக்கும், ஐ மீன் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆல் ரைட். ஸோ இப்போ நமக்கு எக்ஸலில் ஒரு சின்ன சின்ன கேல்குலேஷன் இல்லை சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஆனால் யோசித்து பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ண போகிறது எக்ஸலில், எக்ஸலில் போயும் போய் இந்த சாதாரண அடிஷன் சப்ராக்ஷன் இந்த கேல்குலேஷன்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக கவனிங்க, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த வேல்யூலாம் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஹோம் டேபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆட்டோ சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஆட்டோ சம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு டோட்டல் வேல்யூ என்னாயிரும் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இன்னும் நார்மலாக நீங்கள் அந்த ஆட்டோ சம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஹோல் வேல்யூவோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு கொடுங்க. ஆவரேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ 61% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ். இல்லை நான் எத்தனை வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவுண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
அப்போ நாம் எத்தனை வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கோம், 8 வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, அதே மாதிரி நார்மலாக நீங்கள் வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மினிமம், அதாவது நான் செலக்ட் பண்ணதில் எது மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போது மேக்ஸிமம் எது 95 தான், நம்ம செலக்ட் பண்ணதில் எது தான் 95 தான் என்னது மேக்ஸிமம். இதே நார்மலாக உங்கள் வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் மினிமம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூலேயே எது மினிமம், 10 தான் மினிமம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம். ஓகே, ஆல் ரைட். ஸோ எக்ஸலில் இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.